கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் சீனா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் வேகமாக கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் இந்தியாவிலும் புதிய தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று உயர்மட்ட ஆலோசனைக் குழு கூட்டம் நடைபெற்றது தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் உடனடியாக ஆய்வுகளை அதிகப்படுத்துவது குறித்தும் பிரதமர் அப்போது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் அதன் தொடர்ச்சியாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் அமைச்சர் மன்சுக் மாண்டவ்யா காணொலி காட்சி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது பேசிய அமைச்சர் சீனா ஜப்பான் தென்கொரியா பிரான்ஸ் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார் இதன் காரணமாக நமது நாட்டில் ஆர்டி பிசிஆர் பரிசோதனைகளை வெளிநாட்டு பயணிகளிடம் நடத்துவதாகவும் குறிப்பாக இந்தியாவில் உள்ள பன்னாட்டு விமான நிலையங்களில் இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும் அவர் கூறினார் கொரோனா தொற்று பரவலை முழுமையாக கட்டுப்படுத்தி மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளதாக கூறிய அமைச்சர் அதே நேரத்தில் மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்நிலையில் நாடு முழுவதும் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் பெருமளவில் குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் எட்டு மாநிலங்கள் மற்றும் நான்கு யூனியன் பிரதேசங்களில் கொரோனா தொற்று இல்லாத நிலை நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மாநிலங்கள் கொரோனா சிகிச்சைக்கு தேவையான மருந்துகள் ஆக்சிஜன் வெண்டிலேட்டர்கள் ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்துக் கொள்வதுடன் சோதனையும் நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளன மேலும் பண்டிகை காலங்கள் நெருங்கி வருவதால் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அனைத்து மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது